வெல்கம் பயில ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ரெண்டாவது லெசன் விலங்குலகம் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது விலங்குலகம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் அனிமல் கிங்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நாம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலைப்பு உடற்குழி சீலம், ரெண்டாவது கண்டமாக்கம் மற்றும் முதுகுணம். ஓகேங்களா? ஸோ வாங்க உள்ள தலைப்புகளுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு வந்து 2.1.4 2.1.4. ஸோ தலைப்போட பேர் உடற்குழி. அங்கே ஆன்சருக்கு பாருங்கள், தலைப்புலேயே பாருங்கள், உடற்குழி இங்கிலீஷில் வந்து சீலோம்னு சொல்லுவோம். உடலில் எங்கேயோ ஒரு இடத்துல குழி இருக்குது, ஸோ அதே உடற்குழிம்போம். ஆனால் பொதுவாக உடலில் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லுவது அவ்வளவு பொருத்தமான விடையாக இருக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த குழி இருக்கும். ஸோ அந்த குழி தான் வந்து அந்த உயிரினத்தை வந்து வகைப்படுத்துவதற்கும் சற்று எளிதாக அறிந்து கொள்வதற்கும் உதவுகிறது. அதாவது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் சுவருக்கும் உணவு பாதைக்கும், சரிங்களா? ஸோ உடற்குழியானது உடற்சுவருக்கும் உணவு குழலுக்கும். உடற் சுவர் அப்படின்னா இங்கிலீஷில் பாடி வால்னு சொல்லுவோம். ஸோ உணவு குழல் அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஓகே, ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன் பாடி வால் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், சரிங்களா? உடற் சுவருக்கும் உணவு குழலுக்கும் இடையில் காணப்படக்கூடிய அந்த குழியவே நாம் உடற்குழி என்கிறோம். ஸோ அதற்குள்ளே ஒரு திரவம் நிரம்பி இருக்கு, அந்த திரவத்தோட பேர் உடற்குழி திரவம், சீலோமிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், உடற்குழி திரவம்னு சொல்லுவோம். சரி, கொஞ்சம் அந்த இன்டராக்டிவ் பாட்டு பார்க்கலாமா? ஸோ விலங்குகளில் அமைந்துள்ள உடற்குழியானது விலங்குகளை வகைப்பாடு செய்வதில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அப்போ அந்த உடற்குழியை வச்சு விலங்குகளை நீங்கள் எளிதாக வகைப்பாடு செய்யலாம். ஸோ பெரும்பாலான விலங்குகளில் உடற்குழியானது உடல் சுவருக்கும் உணவு குழலுக்கும் இடையில் அமைந்துள்ளது, சரிங்களா? உடல் சுவர் பாடி வால்னு சொல்லுவோம், உடல் சுவருக்கும் உணவு குழலுக்கும் இடையில் அமைந்துள்ளது, சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த உடற்குழியை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டை பார்த்துக்கலாம். இப்போ உடற்குழி பாருங்கள், இந்த கேப் இருக்குங்களா, உடற்குழி பார்த்துங்களா, உடற்குழி இதாக இருக்குது பாருங்கள், உடற்குழி இதாக இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்து நல்லா தெளிவாக தெரியுது, இதா இந்த ஒயிட் கலர் வந்து உடற்குழி, இது வந்து உடற்குழி, சரிங்களா? அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா குழி, சின்ன குழி வெட்டு குழி மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பாருங்க, படத்தில் போடுற உடற்குழி சீலோம்னு சொல்லுவேன், சரிங்களா? இது வந்து உடல் சுவருக்கும் உணவு பாதை, இதாக இருக்குது பாருங்க, உணவு பாதை, இந்த ரெண்டு உணவு பாதை, இது வந்து உணவு பாதை, இது வந்து உணவு பாதை. ஸோ இந்த இடத்துல வந்து உடல் சுவர், இது மேலே இருக்கிற உடல் சுவர், ரெண்டு கடையில் இருக்குதுங்களா? சரி வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே இதன் சுவர் பகுதி நடு அடுக்கினால் ஆக்கப்பட்டதாகும். இந்த உடற்குழி இருக்கு இல்லைங்களா, இதனுடைய அந்த சுவர் பகுதி வந்து நடு அடிக்கினால், மீசோடம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, புறப்படை அகப்படை நடுப்படை. ஸோ அந்த நடுப்படைங்கிற மீசோடம் நடு அடிக்கினால் ஆக்கப்பட்டதாகும். உடலில் ஒரு உயிரியின் உடலில் உடற்குழியை பெற்றிராத, உடற்குழி இல்லாத விலங்குகள் உடற்குழி அற்றவை எனப்படும், சரிங்களா? இது ஒரு த்ரீமார் நோட் பண்ணி, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எழுதணும் த்ரீமார்க், அதாவது 2 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி. ஸோ உடற்குழியை பெற்றிராத, உடற்குழி இல்லாத விலங்குகள் உடற்குழி அற்றவை எனப்படும். இங்கிலீஷில் ஏ சீலோமேட்னு சொல்லுவோம். இதில் உடற்குழி இல்லாததால் உடலானது சற்று திடத்தன்மையுடன், சரிங்களா, உடற்குழி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவ்வகை எந்தெந்த உயிரினங்கள் உடற்குழி இல்லையோ, ஏ சீலோமேட் அப்படிங்கிற பேர் இருக்குதோ, ஸோ அந்த உயிரிலிகளில் உடலானது, அந்த உயிரின் உடலானது சற்று திடத்தன்மையுடன், கொஞ்சம் கடினமாக கெட்டியாக இருக்குது, திடத்தன்மையுடனும் உள்ளுறுப்பு சூழ்குழியற்று, பெரிய விசரல் கேவிட்டின்னு சொல்லும், உள்ளுறுப்பானது சூழ்குழியற்று காணப்படுவதால் உள்ளுறுப்புகளின் சுதந்திரமான இயக்கத்தை தடுக்கிறது, சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, உறுப்புகள் வந்து ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு கடையில் வந்து சின்ன அந்த குழி இருந்தால் மட்டும் அந்த உறுப்புகள் வந்து நம்மளே ஒரு 10 பேர் இருக்கிறோன்னா, ஒரு ரூமில் 2 பேர் இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இதே 20 பேர் இருந்தாங்கன்னா நம்மளுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்த இன்னும் ஒரு 10 பேர் கூட வந்து ஆக்குபை பண்ண, அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுனால நம்மளுக்கு இடம் வந்து புலங்குற இடம் வந்து குறையும். சேம் கான்செப்ட் இங்கேயும். ஸோ இதில் உடற்குழி இல்லாததால் உள்ளுறுப்பு சூழ்குழியற்று, உள்ளுறுப்பானுச்சு என்னாச்சுங்க,
சூழ்குழியற்று, உள்ளூர் பெண்ணாச்சுங்க, சூழ்குழியற்று பெரிவிசல் கேவட்டி உள்ளுறுப்பு சூழ்குழியற்று காணப்படுவதால், பெரிவிசல் கேவட்டி இல்லாததுனால உள்ளுறுப்புகளின் சுதந்திரமான இயக்கம், ஒரு உள்ளுறுப்பு எப்படி அந்த உயிரியில் அந்த உள்ளுறுப்பு எப்படி இயங்கணுமோ ஸோ அந்த இயக்கம் என்னாதுங்க, சற்று தடைபடுகிறது, சிரமப்படுகிறது. எடுத்துக்காட்டு தட்டை புழுக்கள், சரிங்களா? ஸோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுவரைக்கும் எழுதுன தெரியுமா, உடற்கூலி அற்றவன் என்ன, அது அப்படி இருக்கிறனால அந்த உயிர் எப்படி தன்னை தகவல் கொள்ளுதுன்னு கேட்பாங்க, தெரியுமா? கேளுவீங்க, ஒன்றும் இல்லைங்க, சூழ்குழி இல்லைங்களா அதன் உடம்புல. உடற்குழி இல்லைன்னா உள்ளுறுப்புகளுக்கு உள்ளுறுப்பை சுற்றி சூழ்குழி இருக்காது, சூழ்குழி இல்லைன்னா அந்த உறுப்பு வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படிங்கிற கருத்து. அதுக்கடுத்து பாருங்கள், சில விலங்குகளில் உடற்குழி முழுமையும், இது அடுத்த கேட்டகரி, சரிங்களா? முதல்ல பார்த்தது உடற்குழி அற்றது, இப்போ பார்க்குறது வந்து உடற்குழி போலி உடற்குழி கொண்டவை, அடுத்த திரியுமா இருக்குது, சரிங்களா? இது அடுத்த திரியுமா இருக்கு, உடற்குழி போலி உடற்குழிங்கிற தலைப்பு, ரெண்டாவது தலைப்பு. ஸோ சில விலங்குகளில் உடற்குழி முழுமையும், சரிங்களா? இந்த அந்த விலங்குகள் உடற்குழி இருக்கும், நடு அடுக்கு எபித்தீலிய சுவரணி பெற்றிருக்கவில்லை. நடு அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அதாவது புறப்படை நடுப்படை அகப்படைன்னு சொல்லுவோம், எக்டோடம் மீசோடம் எண்டோடம்னு சொல்லுவோம். அந்த நடுப்படை வச்சு இப்போ ஒரு சின்ன கருத்து சொல்கிறாங்க, போலி உடற்குழி கொண்ட உயிரினங்களில் இந்த சிறப்பு இருக்கிறனால தான் இது போலி உடற்குழின்னு சொல்லுவோம். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நடு அடுக்குன்னு சொல்லும் இல்லைங்களா மீசோடம், சரிங்களா? நடு அடுக்கு வந்து எபித்தீலிய சுவரனை பெற்றிருக்கவில்லை, அந்த நடு அடுக்கில் எபித்தீலிய சுவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. மீசோடம்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மீசோடமில் என்ன இல்லைங்க, எபித்தீலிய சுவர் இல்லைங்களாம்மா. அதான் சொல்லுவாங்க பாரு, சில விலங்குகளில் உடற்குழி முழுவதும் நடு அடுக்கு எபித்தீலிய சுவரினை பெற்றிருக்கவில்லை, மாறாக நடு அடுக்கானது புறப்படைக்கும் அகப்படைக்கும் நடுவில் உள்ள பகுதியில் ஆங்காங்கே சிறு பைகள் போன்று காணப்படுகிறது, சரிங்களா? அப்போ எப்படி இருக்குங்களாம்மா? ஸோ உடற்குழி முழுவதையும் அடுக்கு முழுவதும் நடடுக்கு எபித்தீலிய சுவரணை பெற்றிருக்கவில்லை, நடு அடுக்கு எபித்தீலிய சுவரணை பெற்றிருக்கவில்லை, அதற்கு மாறாக அந்த நடு அடுக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா மீசோடம், மீசோடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புற அடுக்கு என நடு அடுக்கு என அழைக்கக்கூடிய மீசோடம் அடுக்கானது புறப்படைக்கும் அகப்படைக்கும் நடுவில், ஏன்னா மொத்தம் மெயின் ரெண்டு தான், புறப்படைங்கிறது வெளியடுக்கு, அகப்படைங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கிற அடுக்கு, இந்த ரெண்டுக்கு இடையில் அந்த நடுப்படையை நழைக்கக்கூடிய அந்த அடுக்கானது ஆங்காங்கே எல்லா இடத்தையும் இல்லை, ஆங்காங்கே ஒரு சதவீதம் கிடைக்குது, ஆங்காங்கே சிறு பைகள் போன்று காணப்படுகிறது. ஸோ இவ்வகையான உடற்குழி போலி உடற்குழி எனவும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போலி உடற்குழிக்கு உள்ள சில திரவங்கள் நிரம்பியுள்ளது, ஸோ அந்த திரவத்தை போலி உடற்குழி திரவம் எனவும் அழைக்கப்படுகிறது, சூடோ சீலோமிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். போலி உடற்குழி இங்கிலீஷில் சூடோ சீலோம்னு சொல்லுவோம், அந்த போலி உடற்குழிக்குள்ளே இருக்கிற திரவத்தை போலி உடற்குழி திரவம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மொத்தத்தில் சரிங்களா, அதாவது நடு அடுக்கு வந்து எபித்தீலிய சுவரனை பெற்றிருந்தால் அது உண்மையான நடு அடுக்கு, இங்கே வந்து நடு அடுக்கு வந்து எபித்தீலிய சுவரனை பெற்றிருக்கவில்லை, அதற்கு மாறாக புறப்படைக்கும் அகப்படைக்கும் இடையில் அந்த நடு அடுக்கானது சிறு பைகள் போன்று அங்கங்கே செவரி காணப்படுகிறது. ஸோ இதை வந்து போலி உடற்குழி உடவே அணிகிறோம். ஓகே, ஸோ இத்தகைய உடற்குழிகளை பெற்றுள்ள விலங்குகள் போலி உடற்குழி விலங்குகள் என அழைக்கப்படுகிறது, சூடோ சீலமேட் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு போலி உடற்குழிகளை பெற்ற உயிரினங்கள் போலி உடற்குழி விலங்குகள் அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு உருளை புழுக்கள், சரிங்களா? உருளை புழுக்கள் ஆஸ்கல்மெத்தஸ்ன்னு சொல்லுவோம், ஆஸ்கல்மெத்தஸ் உருளை புழுக்கள், சரிங்களா? ஆஸ்காரிஸ்லாம் அதில் வரும், ஆஸ்காரிஸ் லும்பிரிகைன்னு சொல்லுவீங்களா? ஸோ அந்த உயிரினங்கள் அந்த எடுத்துக்காட்டில் அதுக்கு பொருந்தும். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, நீர்மச்சட்டகமாகவும், சரிங்களா, நீர்மச்சட்டகமாகவும் உள்ளுறுப்புகள் சுதந்திரமாக செயல்படவும் ஊட்டப்பொருள் எளிதாக கடத்துவதற்கு போலி உடற்குழி திரவம் பயன்படுகிறது. இது ஒரு தெரியுமா இருங்க, சரிங்களா? போலி உடற்குழி திரவத்தின் நன்மைகள் யாவும், சரிங்களா? இது வந்து இந்த போலி உடற்குழி திரவம் எப்படி பயன்படுதுன்னா, நீர்மச்சட்டகம் இங்கிலீஷில் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன்னு சொல்லும், சரிங்களா? ஸோ இந்த போலி உடற்குழி திரவம் தான் நீர்மச்சட்டகம். நீர்மச்சட்டகம்னா அந்த உயிர் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடற்குழி திரவமே ஒரு எலும்பு போன்று செயல்பட்டு, ஒரு எலும்பு எப்படி நம்மளுக்கு உதவி பண்ணுதுங்க,
நிமிர்ந்து நிற்பதற்கு மற்றும் மற்ற ஒர்க்குக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்ம எலும்பு வந்து உதவி பண்ணும். அந்த எலும்பு போன்ற ஒரு அமைப்பாக அந்த போலி உடற்குழி திரவம் அந்த உருளை புழுக்கள் போன்ற உயிரினங்களுக்கு உதவி பண்ணிடுது. சட்டகம் அப்படின்னாலே எலும்பு சுட்டி காட்ட வருது. எலும்புக்கு நம்ம உடம்புல எலும்புங்கிறது ஒரு கடினமான கால்சியம் போன்ற பொருட்களால் ஆக்கப்பட்டது. இங்கே வந்து எலும்புகள் கிட்ட தட்டை புழுக்கள் வந்து முதுகலும் பெற்ற உயிரி. ஸோ அதில் வந்து அந்த உயிரினுடைய இயக்கத்திற்கு மேற்படி அது வந்து கொஞ்சம் ஒரு தனி ஒரு கடினத்தன்மையாக காட்டிப்பதற்கு எலும்பு ஒன்று வேணும். அந்த எலும்பாக தான் எது செயல்படுதுன்னா, ஸோ இந்த போலி உடற்குழி திரவம் செயல்படுது. அதாவது இங்கிலீஷ் டைரக்டாக வந்து நீர்மச்சட்டகம், சரிங்களா, ஒரு நீர் போன்ற பொருளே ஒரு எலும்பாக செயல்படுதுன்னு அர்த்தம், சரிங்களா. நீர்மச்சட்டகமாகவும் உள்ளுறுப்புகள் சுதந்திரமாக செயல்படவும் ஊட்டப்பொருட்களை எளிதாக கடத்துவதற்கும், சரிங்களா, ஊட்டப்பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கடத்தப்படுவதற்கும் போலி உடற்குழி திரவம் பயன்படுகிறது. ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கேட்பாங்க, போலி உடற்குழி என்றால் என்ன, அதனுடைய நன்மைகள் யாரை தனித்தனி த்ரீ மார்க்கில் கேட்கலாம், ரெண்டு ஒன்றா சேர்த்தியும் கேட்கலாம், நோட் பண்ணி. போலி உண்மையான உடற்குழி அதை பற்றிய தகவல் ஒரு த்ரீ மார்க்கு, போலி உடற்குழி ஒரு த்ரீ மார்க். அதுக்கடுத்தது, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைப்பு உண்மையான உடற்குழி. இது மூணாவது தலைப்பு என்னென்னு பார்க்க, உண்மையான உடற்குழி என்னென்னு பார்க்கலாம், சரிங்களா. உண்மையான உடற்குழி நடு அடுக்கினில் உருவான உடற்குழியானது முழுவதும் நடு அடுக்கினால் உருவான நடு அடுக்கினுள் அப்படின்னு சொல்ல நடு அடுக்கினுள் மீசோடேமின் உள் உருவான உடற்குழி முழுவதும் அந்த உடற்குழி முழுவதும் திரவம் நிரம்பி காணப்படும். இதன் சுவர் பெரிட்டோனியம் எனப்படும் நடு அடுக்கு எபித்திலியத்தால் ஆனது. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த நடு அடுக்குன்னு அழைக்கக்கூடிய மீசோடமில் எபித்தீலிய செல்கள் இருந்தால் அது வந்து நம்ம என்ன சொல்லிடுறோங்க, உண்மையான உடற்குழி சொல்லுங்க. எபித்தீலிய செல் தான் நடு அடுக்கினுடைய சுவரில், மீசோடமினுடைய சுவரில், அந்த நடு அடுக்கினோட சுவரில் எபித்தீலிய சுவர் இருந்த, எபித்தீலிய செல்களால் நிரப்பப்பட்ட சுவர் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், உண்மையான உடற்குழி. அவ்வளோதான் எனக்கு ஒரே பாயிண்ட், கீ பாயிண்ட் படிச்சுனப்போ. ஸோ நடு அடுக்கினுள் உருவான உடற்குழி முழுவதும் திரவம் நிரம்பி காணப்படும். ஸோ இதன் சுவர் பெரிட்டோனியம் என அழைக்கக்கூடிய நடு அடுக்கு எபித்தீலியஸ்கள் ஆனது. ஸோ இவைகளே உண்மையான உடற்குழி ஆகும், சரிங்களா. உண்மையான உடற்குழி யூ சீலம்னு சொல்ல, யூனா உண்மையான, யூ உண்மையான, சீலம்னா உடற்குழி, உண்மையான உடற்குழி கொண்டவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி உண்மையான உடற்குழியை பெற்றுள்ள விலங்குகள் உண்மையான உடற்குழியுடையவை, யூ சூலமேட் அல்லது சீலோமேட் என அழைக்கப்படுகின்றது. த்ரீ மார்க் நோட் பண்ணிங்க, ஒரு த்ரீ மார்க் நோட் பண்ணி, சரிங்களா. ஸோ பெற்ற விலங்குகள் இந்த மாதிரி உண்மையான உடற்குழியை பெற்ற விலங்குகள் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு த்ரீ மார்க். அதாவது எபித்தீலிய சுவர் இருந்தால், நடு அடுக்கில் எபித்தீலிய சுவர் இருந்தால் அது உண்மையான உடற்குழி. அடுத்து பாருங்கள், உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில், இந்த உடற்குழி எந்த தன்மையில் உருவாது அப்படிங்கிற அடிப்படையில் மேலும் இந்த உடற்குழி ரெண்டாக பிரிக்கிறாங்க, சரிங்களா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சைசோசீலமேட், என்டீரோசீலமேட்னு ரெண்டாக பிரிக்கணும். சைசோசீலமேட் உடற்குழி உருவாகக்கூடிய தன்மையின் அடிப்படையில் இரண்டும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சைசோசீலமேட், என்டீரோசீலமேட் இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ பிரிக்கப்பட்டுள்ளன அதுக்கடுத்து த்ரீ மார்க் இதிலிருந்து, சரிங்களா. சைசோசீலமேட் என்னென்னு பார்க்கலாம், சைஸ் சைஸில் என்னென்னு பாருங்கள், இதிலிருந்து தொடங்குது. அடுத்து திரும்ப சைசோசீலமேட் என்றால் என்ன, நடுப்படை, சரிங்களா. நடுப்படை பிளவுபடுவதால், நடுப்படை மீசோடம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நடுப்படை, அதை நான் படத்தில் போகிறேன் பாருங்க. இது வந்து ஒரு உயிரினுடைய புற அடுக்கு, மூணு அடுக்கு போட்டுக்கணுங்க அதனுடைய செல் அமைப்பில். இது வந்து புறப்படை, இது வந்து நடுப்படை, இது பார்த்தீங்கன்னா அகப்படை. மூணு வந்துருச்சிங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நடுப்படை இருக்கு இல்லைங்களா மீசோடம், இது வந்து பிளவு உருதுங்களாமா, சரிங்களா. இப்படி இப்படி அது ஒரு வாக்கில் என்ன ஆகுதுங்க, பிளவு உருகிறது, சரிங்களா. அந்த நடுப்படை பிளவு உருகிறது. இப்போ ஸோ இந்த நடுப்படை மீசோடம் நினைக்கக்கூடிய நடுப்படை பிளவுபடுவதால், சரிங்களா, பிளவுனா உடைகிறது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நடுப்படை பிளவுபடுவதால் உருவாகுகின்ற உடற்குழியை, உருவாகின்ற உடற்குழியை நாம் என்ன சொல்லுவோம்னா, உருவாகின்ற உடற்குழியை கொண்ட உயிரினங்கள் சைசோசீலமேட் என அழைக்கப்படுகிறது, சரிங்களா. ஸோ
சைஸோ சீலோமீட்டர் என்ன நடக்குதுங்க? ஸோ சைஸோ சீலோமீட்டர் என்ன நடக்குதுங்க? அந்த அந்த நடுப்படை என்னதுங்க? பிளவு படுகிறது. சைஸோ சீலோமீட்டரில் நடுப்படை பிளவுபட்டு அதனால் உருவாகின்ற அந்த உடற்குழியை வந்து நம்ம என்ன சொல்லுவோங்க? சைசோசீலோமேட்னு, சைசோசீலம்னு சொல்லுவோம். அந்த சைசோசீலம் அப்படிங்கிற அந்த உடற்குழி போன்ற உயிரினங்களை சைசோசீலமேட்டு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வலைதசை புழுக்கள் இருக்குது பாருங்கள். வலைதசை புழுக்கள், கணுக்காளிகள் மற்றும் மெல்லுடலிகள் மூணுமே சொல்லலாம். மூன்றுமே சைசோசீலமேட். த்ரீ மார்க் கேட்பாங்க. வலைதசை புழுக்கள், கணுக்காளிகள் மற்றும் மெல்லுகள். ஸோ இது ஒரு த்ரீ மார்க்ங்க, நோட் பண்ணி. இதுவரைக்கும் சைசோசீலமேட்னா. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா என்ட்ரோசீலம்னு சொல்லும். சரிங்களா? என்ட்ரோசீலம். சரிங்களா? இந்த என்ட்ரோசீலம் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, இதுலேருந்து த்ரீ மார்க், இதுலேருந்து த்ரீ மார்க்குங்க. இது வந்து என்ட்ரோசீலம்னு சொல்லுவோம். அதை பற்றி சில தகவல் கொடுத்துருவாங்க பாருங்கள். இப்போ சைசோசீலம் முடிஞ்சது, இப்போ என்ட்ரோசீலம். இந்த என்ட்ரோசீலம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மூலக்குடலின் ஆர்கென்றான்னு சொல்ல முடியுங்களா? மூலக்குடலின் நடுப்படை பைகளிலிருந்து உருவாகும் உடற்குழி என்ட்ரோசீலம் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது மூலக்குடலின், குடல் இருக்கு இல்லைங்களா, குடல் தோன்றுவதற்கு, நம்ம உடம்புல குடல் தோன்றுவதற்கு ஒரு அமைப்பு உருவாகும், அது மூலக்குடல்னு சொல்லும். சரிங்களா? அது ஆர்கன்றான்னு இங்கிலீஷில் சொல்லும். சரிங்களா? அந்த மூலக்குடலின் நடுப்பைகளிலிருந்து, நடுப்படை பைகளிலிருந்து, அந்த மூலக்குடல், மூலக்குடலில் நடுக்குடல் பைன்னு ஒன்று இருக்குது. மூலக்குடலின் நடுப்பை அப்படிங்கிற நடுப்படை பைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. மூலக்குடலில் நடுப்படை பைகள்னு ஒன்று இருக்குது. அந்த நடுப்படை பைகளிலிருந்து உருவாகின்ற உடற்குழியை என்ட்ரோசீலம் எனவும், அதனை அந்த என்ட்ரோசீலமை பெற்றுள்ள விலங்குகளை என்ட்ரோசீலமேட் எனவும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, முத்தோழிகள், அரை நாணிகள், முதுகு நாணிகள். முத்தோழிகள் தெரியும் இல்லைங்களா, இந்த நட்சத்திரமெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. அரை நாணிகள் ஹெமிகார்டேட்னு சொல்லுவோம், ஹெமிகார்டேட் அப்படின்னு சொல்லுவோம். முதுகு நாணிகள் கார்டேட், இந்த மூணுலேயுமே என்ட்ரோசீலமேட்டாக தான் இருக்குது. அதாவது மூலக்குடலில் காணப்படுகின்ற நடுப்படை பைகளிலிருந்து, மூலக்குடலில் காணப்படுகின்ற நடுப்படை பைகளிலிருந்து உருவாகின்ற உடற்குழியை நாம் என்ட்ரோசீலம் என அழைக்கிறோம். சரிங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெளிவாக தெரியும், அது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சில படங்களை பார்க்கல. ஒரு இப்போ நம்ம இந்த படத்துக்களை பாருங்கள் கொஞ்சம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, பாதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து மண்புழு இல்லைங்களா, மண்புழுவினுடைய அந்த உடம்பை துண்டு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க, துண்டில். ஸோ இந்த இடத்துல உடற்குழி இருக்குது பாருங்கள், உடற்குழி இருக்குது. ஸோ அப்புறம் உடல் பார்வை புறப்படை இருக்குங்களா, அந்த ப்ளூ கலர் வந்து புறப்படை. அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்கிற உடற்குழி, அப்புறம் உள்ளுறுப்புகள் நடுப்படை. இதா இது வந்து நடுப்படை, இது புறப்படை, இது நடுப்படை. சரிங்களா? இருக்குங்களா, நடுப்படைக்கு பாருங்கள், நடுப்படை, இது நடுப்படை. அதுக்கடுத்து இது வந்து ஒரு நிமிஷம் கவனிங்க, பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னது, புறப்படைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்துள்ள சேவை ரெண்டாவது இருக்குங்களா, இது வந்து அகப்படை, சரி அது வந்து நடுப்படைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் உள்ளதே, இந்த மஞ்சள் கலர் வந்து அகப்படை. சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியும், மூணு வந்துருச்சுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல வேறு உடற்குழிக்குது பாருங்கள், இது மண்புல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்காரிஸ், உருளை புழுக்களை வெட்டி போட்டிருக்காங்க. உருளை புழுக்கள் இந்த ப்ளூ கலர் வந்து என்னங்க, உடல் புறப்படைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நடுப்படை, இதாக இங்கே இருக்குவார் நடுப்படை. ஸோ புறப்படை, புறப்படை ப்ளூ கலரு. அதுக்கடுத்து தசை அடுக்கு, அதுக்கடுத்து அகப்படை. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், படத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து புறப்படை, அதுக்கடுத்து என்னங்க, நடுப்படை. இதாக இங்கே இருக்குது பாருங்க, இந்த சேவப்பு கலர், இது வந்து நடுப்படை. இந்த மஞ்சள் கலராக இருக்குது பாருங்க, இதுதான் வந்து அகப்படை. அப்போ புறப்படை நடுப்படைங்களா? ஸோ இது கடையில் இந்த வெள்ளை கலராக இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளை கலர் தான் உடற்குழி. சரிங்களா? ஸோ அது வந்து உடற்குழி, புரிஞ்சுங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உடற்குழியினோட குறுக்குவெட்டு தோற்றம் கொடுத்துக்குது பாருங்கள், எப்படி நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பிளனேரியான்னு சொல்லுவோம், பிளனேரியா குறுக்கு பிளனேரியாவில் இதை தூண்டிக்கிறாங்க. இதில் பாருங்கள் புறப்படை இருக்குங்களா, புறப்படை இருக்குது, இந்த ப்ளூ கலர் புறப்படை, சிவப்புக்கிறது என்னது இடைப்படை, அதாவது நடுப்படைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மஞ்சள் கலர் வந்து அகப்படை. ஸோ இந்த படத்துக்களை வந்து அந்தந்த ஏரியாவில் கரெக்டாக நீங்கள் எழுதணும் சரிங்களா. இந்த மண் புழு கேட்டாங்கன்னா மண் புழுவில் காணப்படக்கூடிய உடற்குழி கேட்டாங்கன்னா ஸோ இந்த படத்தை போடுங்க, இந்த படத்தை போடுங்க சரிங்களா. மண்புழு கேட்டால் இந்த படம் போடுங்க. ஸோ உருளைப்புழுகள் கேட்டால் இதை இது எழுதுங்க சரிங்களா. தனித்தனி போட தெரியணும். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில படங்களும் இருக்குது, இங்கே கவனிங்க. உடற்குழின்னு விளக்கப்படம் போட்டிருக்குது பாரு சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரியுது. பெருசாக ஜூம் பண்ண தேவையில்லை. இந்த ப்ளூ கலர் வந்து நீல கலர் வந்து புறப்படை, அதுக்கடுத்து நடுப்படை, அதுக்கடுத்து அகப்படை. ஸோ மையத்தில் பார்த்தீங்கன்னா செரிமான குழி மட்டும் இருக்குது, இதில் வந்து என்ன இல்லை உடற்குழி இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள் இதில் அப்படியே ரெண்டாவது வகை போலி உடற்குழி கடை உடற உருளை புழுக்களை பாருங்கள். ஸோ புறப்படை இருக்குது, நடுப்படை இருக்குது, அகப்படை இருக்குது, ரெண்டு கடையில் இருக்குது போலி உடற்குழி, வெள்ளை கலராக இருக்குது பாருங்கள். இதுதான் போலி உடற்குழி, இந்த வெள்ளை கலராக இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை கலராக இருக்கு இல்லைங்களா, இது என்னது நம்ம வந்து போலி உடற்குழி. இந்த வெள்ளை கலர் தான் என்னதுங்க, வெள்ளை கலர் போலி உடற்குழின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது உண்மையான உடற்குழி, இங்கே வருது பாருங்க. உண்மையான உடற்குழி உடையவை மெல்லுடலிகள், வலைதசை புழுக்கள், முட்தோழிகள், முதுநாணிகள் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது புறப்படை, ப்ளூ கலர் புறப்படை, ரெண்டாவது நடுப்படை, அதற்கடுத்து என்னதுங்க இது வந்து நடுப்படை, இது நடுப்படை, ப்ளூ கலர் வந்து புறப்படை, இது வந்து நடுப்படை, உள்ளுக்கிறது என்னதுங்க அகப்படை. ஸோ இது ரெண்டு கடையில் பாருங்க என்னக்குது உடற்குழி இருக்குங்களா, வெள்ளை கலர் இருக்கிறது உடற்குழி, இந்த வெள்ளை கலர் தான் என்னங்க உடற்குழி சரிங்களா. இந்த படம் புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ உடற்குழி வந்து விளக்கப்படம் கேட்டாங்கன்னா கரெக்டாக போட தெரியணும். போலி உடற்குழி, உடற்குழி அற்றவை, உடற்குழி கொண்டவின்னு கேட்டாங்கன்னா தெளிவு அந்த படங்களை வந்து ஸோ நம்ம எழுதணும். போலி உடற்குழினா உருளைப்புழு எடுத்துக்காட்டு போடுங்க, உடற்குழி அற்றவைனா தட்டை புழுக்கள் போடுங்க. ஸோ உருளை உண்மையான உடற்குழினா ஸோ மேலுடலி, வலைதேச புழுக்கள், முட்தொழிகள் இதை வந்து கண்டிப்பாக போடுங்க சரிங்களா. சரி வாங்க அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கண்டமாக்க மற்றும் முதுகுநான் அப்படிங்கிற பற்றி பார்க்கணும். கண்டமாகம் மற்றும் முதுகுநான், முதல்ல கண்டமாகம் செக்மெண்டேஷன் சொல்லுவோம். பல உயிரினங்கள் பார்த்து தன்னுடைய உடம்பில் சரி அளவான பகுதிகளை துண்டு துண்டாக பிரித்து வச்சுருக்கு. அந்த பிரித்த பகுதி ஒன்று கதுப்பு கதுப்பாக இருக்குது, அந்த பிரித்த அந்த பகுதி நம்ம என்ன சொல்லணும்னா கண்டம்னு சொல்லுவோம். அந்த கண்டம் வந்து அந்த உயிருக்கு பல வகையில் நகர்ச்சி பல்வேறு விதத்தில் உதவி புரியுது சரிங்களா. நம்ம உடம்புல வந்து கண்டம் இல்லை, ஆனால் மண்புழு இந்த மாதிரி உயிரினங்களை பார்த்திங்கன்னா கண்டங்கள் இருக்கும். கண்டங்கிற அந்த உடல் முழு நீளமும் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும், அனைத்து பகுதிகளும் சரி சமம் அளவில் இருக்குது. இங்கே பாருங்கள் இது ஒரு 3 மார்க்குங்க கண்டமாக்கம்னு சொல்லும் சரிங்களா. இது இருக்குது பார்த்தீங்களா கண்டமாக்கம். ஸோ சில விலங்குகளின் உடல் கமா உள்ளும் புறமும், சில விலங்குகளின் உடலில் சரிங்களா, சில விலங்குகளினுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா உள்ளும் புறமும், அதாவது உள்பக்கமும் புறமும் வெளிப்பக்கமும் உள்ளும் புறமும், அந்த உயிரினுடைய உள்பக்கத்தை நீங்கள் கண்காணித்தாலும் சரி அந்த உயிரினுடைய வெளிப்புறத்தை கண்காணித்தாலும் சரி, ஸோ உள்ளும் புறமும் வரிசையாக சரிங்களா, உள்ளும் புறமும் சில விலங்குகளின் உடல், சில விலங்குகளின் உடல் உள்ளும் புறமும் வரிசையாக ஒரே மாதிரியான பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது என்ன சொல்லுவார், தன்மையே கண்டமாக்கம் எனப்படும். உள்புறத்துலேருந்து வெளிப்பக்கம் வரைக்கும் என்ன இருக்கும், ஒரே மாதிரியான பல பகுதிகளாக வரிசையாக பிரிக்கப்பட்டிருக்கும், இதை வந்து கண்டமாக என்கிறோம். ஸோ சில விலங்குகளின் உடலில் உள்ளும் புறமும் வரிசையாக ஒரே மாதிரியான பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், இதை கண்டமாக்கம் என்கிறோம். ஸோ மெட்டாமெரிசம் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இக்கண்டங்களில் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும் சரிங்களா, மீண்டும் மீண்டும் காணப்படும். எளிய கண்டமைப்பு வலைதேச புழுக்களில் காணப்படுகிறது. இந்த கண்டங்கள் அப்படியே தொடர்ச்சி பின்னாடி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த கண்டங்களில் சில உறுப்புகளானது மீண்டும் மீண்டும் காணப்படும் எளிய கண்ட அமைப்பு வலைதேச புழுக்களில் காணப்படும். சில விலங்குகள் அந்த சில உறுப்புகள் அப்படியே தொடர்ச்சி எல்லா கண்டத்திலையும் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கும். இந்த கண்டங்களில் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும் எளிய கண்ட அமைப்பு வலைதேச புழுக்களில் காணப்படுகிறது. இதில் அடுத்தடுத்த கண்டங்கள் ஒரே மாதிரியான அமைப்பில் காணப்படும், உண்மைதான் சரிங்களா. இப்போ ஒரு படம் போகிறோம் பாருங்கள். ஸோ இது ஒரு உயிரி,
இதை வந்து ஒரு கண்டம்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டாவது கண்டம், இது என்னங்க மூணாவது கண்டம், இது வந்து நாலாவது கண்டம், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு உறுப்பு இருக்குது, இந்த கண்டத்தில் உறுப்பு, இதே மாதிரி இந்த உறுப்பு இந்த கண்டத்துலையும் இருக்குது, அதே மாதிரி மூணாவது கண்டத்துலையும் இருக்குது, நாலாவது கண்டத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் அடுத்தடுத்து இங்கே பாருங்கள், இதில் அடுத்தடுத்த கண்டங்கள் ஒரே மாதிரியான அமைப்பில் காணப்படும், ஒரே அளவில் இருக்கும். ஆனால் கரப்பாம்பூச்சி போன்ற கணுக்காளியில் ஒவ்வொரு கண்டமும் அமைப்பிலும் செயலும் வேறுபடுது. ஆனால் கரப்பாம்பூச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கள், கரப்பாம்பூச்சியில் இந்த கண்டங்கள் சற்று மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. கரப்பாம்பூச்சியில் அந்த மாதிரி இல்லைங்கிற கண்டங்கள், ஒரு கண்டம் சற்று பெருசாக இருக்குது, ஒரு கண்டம் சிறுசாக இருக்குது. உறுப்புகள் எல்லா கண்டத்துலையும் ஒரே மாதிரி தொடர்ச்சியாக இல்லை அப்படிங்கிற, சரிங்களா? கணுக்காளிகள், கணுக்காளியில் கரப்பாம்பூச்சி இருந்தது, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லுவேன், கண்டங்கள்னு சொல்லுவோம், கண்டமாக்கம்னு கேட்டாங்கன்னு இதை பற்றி எழுது, இதுலேருந்து எழுதுங்க, சரிங்களா? கண்டமாக்கம்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து எழுதுங்க, இதுலேருந்து எது வரைக்கும் எழுத நீங்கள், ஸோ இது வரைக்கும் எழுதுங்க, இது ஒரு த்ரீ மார்க் கண்டமாக்கட்டு, இது வரைக்கும் எழுதுங்க. கரப்பாம்பூச்சி கண்டங்கள் சீரற்றதாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு தலைப்பு இருக்கு இல்லைங்களா, கண்டமாக்கம். இப்போ அடுத்து பார்க்குற தலைப்பு கண்டமாக்கத்தை இங்கிலீஷில் செக்மெண்டேஷன்னு சொல்லுவோம், இருக்கு பாருங்கள் செக்மெண்டேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதுகு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இதை பற்றி பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல தகவல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு விலங்குகளுமே, அதாவது உயர் விலங்குகள், சரிங்களா, தன்னுடைய உடலை வந்து இயக்குவதற்கும் நிலையாக ஒரு இடத்தில் நிற்பதற்கும் உடல் நகர்ச்சிக்கும், சரிங்களா, ஸோ உடலை ஒரு கடினத்தன்மையை வைத்துவதற்கும் சில ஆதார அமைப்புகள் வேணும். என்ன வேணுங்க? சில ஆதார அமைப்புகள், அதாவது சப்போர்ட்டிவ் அமைப்பு வேணும். இப்போ நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நிமிர்ந்து நிற்பதற்கு, நடப்பதற்கு, அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரு ஸ்டேபிளாக நிலையாக நிற்பதற்கு நம்மளுக்கு முதுகெலும்பு தொடர் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். வெர்டிபிள் காலன்னு இங்கிலீஷ் சொல்லுவோம், தமிழில் முதுகெலும்பு தொடர்னு சொல்லுவோம், சரிங்களா? இது நம்ம முதிர்ந்த உயிரியல், நம்ம நம்மளை மாதிரி இருக்க இனத்தில் இருக்குது. ஆனால் நம்ம உடம்பில் இந்த முதுகெலும்பு தொடரை நம்ம கருவில் அம்மா வயத்தில் வளரும் இல்லைங்களா, ஸோ அம்மா வயத்தில் வளரும்போது அந்த முதுகெலும்பு தொடரை, அம்மா வயிற்றுல வளரும்போது அந்த முதுகெலும்பு தொடரை உருவாக்கக்கூடிய ஒரு மூல அமைப்பு இருக்கும், அதைத்தான் முதுகு நான்னு சொல்லுவோம். அந்த முதுகு நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மா வயிற்றுக்கில் அந்த கருவில் வந்து அந்த முதுகு நான் வந்து வளரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு முதுகு நான் உருவாகும் அந்த குழந்தைக்கு வந்து, அந்த கருவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு. அப்புறம் குறிப்பிட்ட காலம் கடந்து அந்த கருவினுடைய வளர்ச்சிகள் தொடர தொடர அந்த முதுகுனான்னு அழைக்கக்கூடிய நோட்டோ கார்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த நோட்டோ கார்டுன்னு அழைக்கக்கூடிய அந்த முதுகுனான் மறைந்து விடுகிறது, நம்ம மாதிரி இல்லை. ஆனால் நம்ம உடம்புல நிச்சயமாக அந்த முதுகுனான் வருது, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருக்கும், அதன் பின் அந்த முதுகுனான் மறைந்து, சரிங்களா, முதுகு எலும்பு தொடராக மாறுகிறது. நம்ம உடம்புல பின்னாடி சாய்வதற்கு பயன்படுது இல்லையா, நம்ம கழுத்துக்கு கீழேருந்து நம்மளுடைய இடுப்பகுதி வரைக்கும் நம்மளுடைய பின்பகுதி முதுகு பக்கத்தில் மேலேந்து கீழே பல முள்ளெலும்புகள் இணைந்து முதுகெலும்பு தொடர் உருவாகிருக்குது. இந்த முதுகெலும்பு தொடனுடைய மூல அமைப்பு ஆறுன்னு பார்த்தீங்கன்னா முதுகுனான், சரிங்களா? ஸோ இப்போது எந்த ஸோ எல்லா இப்போ வந்து நம்ம உடம்புல முதுகெலும்பு இருக்குது, ஆனால் நம்ம தொடக்க காலத்தில் முதுகெலும்பு முதுகுனான் நம்ம உடம்பு எல்லா உயிரினத்துலேயும் எல்லா கருக்கள்லேயுமே அந்த முதுகுனான் உற்பத்தியாகும். அப்போ அந்த முதுகுனான் பெற்றிருக்கிறத வைத்து, சரிங்களா, மொத்தத்தில் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முதுகுனான் வச்சுருக்கும், பெற்றிருக்கும் அல்லது உருவாகிருக்கும். அந்த மாதிரி மொத்தத்தில் முதுகுனான் ஒரு உயிரில் உருவாச்சுன்னா அந்த உயிரிகள் எல்லாத்துலேயுமே முதுகுனான் உடையும்போ, முதுகுனான் இல்லாதவர்களை முதுகுனான் அற்றவன்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுங்களா, முதுகுனான் இருந்தால் தான் அந்த உயிரி வந்து ஒரு ஸ்டேபிளாக நிலையை இருக்க முடியும். இப்போ விலங்குகள் தங்கள் கரு வளர்ச்சியின் ஏதாவது ஒரு நிலையில், இந்த கருவில் இருக்கும்போது தன்னுடைய வளர்ச்சி எப்படி போயிட்டே இருக்குது, அந்த கரு வளர்ச்சியின் ஏதாவது ஒரு நிலையில் முதுகுனானை கொண்டு இருந்தால், பெற்றிருந்தால், அவ்விலங்குகள் முதுகுனானிகள் எனப்படும். த்ரீ மார்க்குங்க, இது ஒரு த்ரீ மார்க், முதுகுனானிகள் என்றாலுங்க, சரிங்களா? காடேட்னு சொல்லுவோம், என்ன சொல்லுங்க, முதுகுனான் இங்கிலீஷில் காடேட்னு சொல்லுவோம், சரிங்களா? காடேட்ஸ், காடேட், முதுகுனானை கொண்டவர்கள் காடேட், காடு, காடை வந்து நம்ம பிரித்தோம்னா நோட்டோ காடுன்னு சொல்லுவோம், நோட்டோ காடுன்னு இங்கிலீஷ் தமிழில் வந்து முதுகுனான்னு சொல்லுவோம். ஸோ அந்த காடை மட்டும் எடுத்துகிட்டு நோட்டோவை விட்டுட்டோம், அதனால அது நோட்டோ காடு. முதுகுனானை பெற்ற உயிரினங்களை நோட்டோ காடு, நான் காடேட்னு சொல்லுவோம், சரிங்களா? அது இல்லாத நான் காடேட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், சில விலங்குகளின் கரு வளர்ச்சியின் போது, சில விலங்குகளின் கரு வளர்ச்சியின் போது நடு அடுக்கிலிருந்து உருவான தண்டு போன்ற அமைப்பு முதுகு புறத்தில் காணப்படுகிறது, சரிங்களா? சில விலங்குகளோட வளர்ச்சியில் நடு அடுக்கிற்குள்ள அகப்படை, சரி, அந்த நடுப்படை மீசோடும், ஸோ அதிலிருந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டு போன்ற அமைப்பு உருவாகுதாமா, முதுகு புறத்தில் உருவாகுது, சரிங்களா? இது முதுகுனான் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சில விலங்குகளின் கரு வளர்ச்சியின் போது நடு அடுக்கிலிருந்து உருவாகின்ற தண்டு போன்ற அமைப்பு, ஸ்டெம்மு போன்ற அமைப்பு முதுகு புறத்தில், இது
நோட்டா கார்டு முதுகுநாண் என அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் எழுதி முதுகுநாண் என அழைக்கப்படுகிறது. ஸோ முதுகுநாணை பெற்றுள்ள தன்மையின் அடிப்படையில் விலங்குகள் முதுகுநாணை கொண்டவை என்றும். எடுத்துக்காட்டு தலைநாணிகள், வால்நாணிகள். தலைநாணினா ஹெமிகார்டேட், வால்நாணினா யூரோகார்டேட். மீன்கள் முதல் பாலூட்டிகளர் எல்லாமே தலைநாணிகளில் தொடங்கி தலைநாணிகள், வால்நாணிகள், மீன்கள் முதல் பாலூட்டிகளர் நம்ம வரைக்கும் எல்லாமே முதுகுநாண் உள்ளவை என அழைக்கப்படுகிறது. திரிமார் முதுகுநாணை, அதாவது நடு அடுக்கிலிருந்து உருவாகின்ற தண்டு போன்ற அமைப்பை கொண்ட அமைப்பையே உறினங்களை முதுகுநாணிகள். எடுத்துக்காட்டு தலைநாணிகளிருந்து நம்ம வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதுகுநாண் இல்லாதவை. இதில் வந்து நடுப்படையிலிருந்து முதுகுநாண் உற்பத்தி ஆகாது, உருவாகாது, அதாவது நோட்டா கார்டு உற்பத்தி ஆகாது. ஸோ முதுகுநாண் அற்றவை, அதாவது துளையுடலிகள் முதல் அரைநாணிகள் வரை என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, முதுகுநாண் அற்றவைனா துளையுடலிகள் முதல் அரைநாணிகள் வரை. துளையுடல் இல்லையா, போரிஃபெரன்னு சொல்லுவோம். துளையுடல் உடம்புல பூரா துளைகளுக்கு, ஓட்ட ஓட்டையே துளைகளுக்கு போரிஃபெரன்னு சொல்லுவோம். சரிங்களா, போரிஃபெராவில் தொடங்கி துளையுடலில் தொடங்கி அரைநாணிகள் ஹெமிகார்டேட்னு சொல்லுவோம். அதாவது முட்டோலிகள் தாண்டி கார்டேட்டுக்கு சற்று முன்னாடி ஹெமிகார்டேட், அது வரைக்கும் எல்லாமே முதுகுநாண் இல்லாதவர்கள், முதுகுநாண் அற்றவைன்னு சொல்கிறான். ஒன்மால் கேட்பேன் சரிங்களா. ஸோ எங்கே முதுகுநாண் அற்ற தொகுதிகள் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிவடைகிறது, துளையுடலில் தொடங்கி அரைநாணிகள். அதே மாதிரி எல்லாத்திலையும் கேட்கலாம். ஸோ திரும்ப இருக்குது. ஸோ இதை முழுசாக பார்த்துங்க. ஸோ இன்றைய வகுப்பு முடிவடைஞ்சது. ஸோ நம்ம வீடியோவை வந்து எல்லாருமே நல்லா ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள். நிறைய தகவல் பெற்றோம். பிற்காலத்தில் நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறலாம். ஸோ நம்மளுடைய சேனலை வளர்ப்பதற்கு எல்லோரும் உதவி பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். சரிங்களா, அடுத்த வீடியோவில் புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.